வெல்கம் டு விக்கி ஸ்கின் அண்ட் ஹேர் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள்லாம் கேட்ட 5 டாப் 5 ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின்ஸை தான் நான் இப்போ டாக்டர்கிட்ட கேட்க போகிறேன். எந்த டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கில் தான் நம்ம இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட டாப் 5 மோஸ்ட் ரெக்வஸ்டட் கொஷின்ஸை அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம கூட கீர்த்தனா டாக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது எல்லாமே? கிளினிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கா மேடம்? நான் ஒரு யூடியூப் சேனல் சின்னதா வச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல்ல என்னதான் சின்னதா இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்டா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும்ன்றது மெடிக்கல் நீடு, இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான சர்ஜரிஸை பத்தி ஒரு அன்னோன், எனக்கு வந்து எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. ஸோ என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஆன்சர் சொன்னீங்க, அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எடுத்ததுமே அவங்க கேட்கறது என்னன்னா, நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு நான் தகுதியா, ஒரு எலிஜிபிளா அப்படின்ட்டு அவங்களே எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆன்சர் சொல்வீங்க? ஓகே, இது ஒரு நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணும். ஓகேங்களா? உங்களோட டோனர் சைட்ஸ் பின்னாடி நம்ம ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் எடுக்கணும் இல்லையா, அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்லாம் எந்த கண்டிஷன்ஸில் இருக்குது, நம்மளோட ஸ்கேல்ப் எப்படி இருக்குது, நம்மளோட டேண்ட்ரஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதை வீட்லேயே அவங்க பார்த்துக்கலாமா இல்லை மாதிரி கிளினிக்ஸில் வந்து தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? நல்லா ஃபஸ்ட்டு கிளினிக் வந்தால் தான் டாக்டர் தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட டோனர் சைட்ஸ் எப்படி இருக்கு, ஸ்கேல்ப் எப்படி இருக்கு, பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத கன்சல்டேஷன் மூலமா தான் நமக்கு தெரிய வரும். சோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் இன்னும் நீங்க இப்ப கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட்ஸ் கால்ட் டெர்மாஸ்கோபிக். ஓகே, கூல். ஸோ இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உங்கள் எல்லாருக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. எலிஜிபிலிட்டியை நீங்கள் செக் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏர்ஃபால் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஒரு கிளினிக்கை ஃபஸ்ட்டு வந்து போய் பார்த்து கன்சல்டேஷன் வாங்குறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்கிறாங்க. செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டேண்ட்ரஃப், அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா அப்படின்றது தான் பெரிய க்வெஸ்சனாக இருக்குது. டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், பட் அதுக்கு ப்ரையராக நம்ம டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வரவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக டேண்ட்ரஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். அவங்க ஸ்கேல்ப்புக்கு, அவங்க ஸ்கேர்க்கு ஏற்ற, அவங்க ஹேர்க்கு ஏற்ற மாதிரியான ஷாம்பூஸ் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பை இங்கே நம்ம டெக்னிக்ஸில் வச்சு நம்ம கிளியர் பண்ணுவோம். அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட்க்கு போக முடியும். ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எப்படின்னு உங்கள் ஆன்டி டேண்ட்ரஃப் இருந்தாலும் பண்ணலான்ற மாதிரி சில ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதனா இருக்கா? யா, கண்டிப்பாக இருக்குது. ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? ஒரு 25 மேலே இருக்கிறது இன்னுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு 25 இயர்ஸ் மேலே பண்ணால் தான் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பால்டாக ஸ்டார்ட் ஆகுது, என்ன டைப்பில் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ 25 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வைசபிளான இயர். ஒரு 23 மேலேயே நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இப்போ எனக்கு ஒரு 18 இயர்ஸ் தான் ஆகுது, பட் எனக்கு இப்போயே பால்னஸ் வந்துருச்சு மேம், ஃபுல் பால்னஸ் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் ட்ரீட் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு? யா, கண்டிப்பாக பண்ண முடியும். பட் 18 இயர்ஸ்லங்கிறது ஒரு 50-50% தான். ஓகேங்களா? அந்த 50-50% அப்படிங்கிறது எப்படின்னா, அவங்களுக்கு ஃபுல்லாக பால்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இஃப் இன் கேஸ் ஹேர் ரொம்ப தின்னிங்காக இருக்குது, அங்கங்கே கேப்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸ் தெரப்பி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஹேர் ஃபால் இருக்குன்னா அதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான் மட்டும்தான் ஒன்லி சொல்யூஷனா? இது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தே வருமா? டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கேல்ப், டிபெண்ட்ஸ் அப்பான் த தின்னிங், எவ்வளோ தின்னிங் இருக்குது, ஸ்கேல்ப் எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கேப்ஸ் இருக்குது, அதை பொறுத்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வேரி ஆகும். பால்னஸ்க்கு தான் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான் போக போகிறோம். எனக்கு தின்னிங் இருக்குது, ஹேர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸ் தெரப்பிலே அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த செகண்ட் க்வெஸ்சன்ஸ்லேயே நிறைய பேசியாச்சு. தேர்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, மேஜராக வந்து நான் இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், பட் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ட பிறகு எனக்கு வந்து லைஃப் லாங் நான் ட்ரீட்மெண்ட் இந்த மினாக்ஸ்டில் அந்த மாதிரி சில சொல்யூஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நானும் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் வரும். அந்த மாதிரி யாருன்னா சில பேருக்கு நான் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குமா? லைஃப் லாங் ஆஃப்டர் ஹெச்டி அப்படிங்கிறது கிடையாது. ஆஃப்டர் ஹெச்டிக்கு அப்புறம் நான் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லாமே மெயின்டெனன்ஸ் தான். அந்த மெயின்டெனன்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா, நம்மளோட டயட், நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெச்டிக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் கண்டினியூஸாக இருக்கும்.
லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தெரப்பி இஃப் இன் கேஸ் கண்டினியூஸாக இல்லாமல் அப்பப்போ அந்தந்த டைம் பீரியடில் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெயின்டெனன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ போஸ்ட் கேர் சொல்லக்கூடிய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல காஸ்ட் வைஸ் நம்ம மந்த்லி ஏதாச்சும் ஸ்பெஷல் டயட் ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி எதுனா இருக்கும்? இப்போ ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் தெரப்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க பிஆர்பி, அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 6 மந்த்ஸ்லேயே நம்ம டயட் ஸ்பெஷல் டயட்லாம் இல்லை, யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளை ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் லைக் சிக்கன்ஸ் எடுத்துக்கலாம், சீ ஃபுட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் பீட்ரூட் பொமக்ரேண்டட் ஜூஸஸ் அதிகமாக எடுத்துக்கலாம், அது இல்லாமல் கீரை வகைகள் ஸ்பைனாச் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான டயட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நான் சொல்ல வரேன். சோ ஆக்சுவலா இது ஒரு ஹெல்தி வேக்க தான் நம்ம ஹெல்தி வேக்கானது தான். rather than இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீங்க இத சாப்பிடுங்க அத சாப்பிடுங்க நீட்ட ஸ்பெஷலைஸ்டா எதுவும் இல்ல. சோ நம்ம நார்மலாவே இந்த மாதிரி ஃபைப்ரஸ் ரிச் ஃபுட் புரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிறப்போ ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடைக்கும், நம்ம ஹெல்தியாவே இருக்கும். சூப்பர். சோ 4 क्वेश्चंस என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் கேக்குறேன். 5th क्वेश्चन நான் கேக்குறேன். இப்போ யாரா என் சப்ஸ்கிரைபர் வந்து யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் ட்ரான்ஸ்ப்ளான்ட் கிளினிக்ல வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துக்கினா ஏன் வரணும்? ஃபஸ்ட்டு அவங்க நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர். ஸோ ஒரு டாக்டராக இருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? வை தே ஷுட் சூஸ் யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் ட்ரான்ஸ்ப்ளான்ட்? ஏன் யூனிக் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன். ஓகே, ஒரு லைனில் சிங்கிள் ஷாட்டாக முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறேன், நான் கிளினிக் பேரை சொல்ல விரும்பல, நான் டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, ஃபோனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பட் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து பிங்க் பண்ணி சொல்லுவாங்க, இந்த இடத்துல போனப்பா எனக்கு 50,000 ஜஸ்ட் பிஆர்பி அந்த மாதிரி லைட்டான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 50,000 40,000 கிட்ட செஷன்ஸ் வைஸ் வாங்கிட்டு தே டசன்ட் ஃபைண்ட் எனி ரிசல்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட அந்த மாதிரி எதனா சொல்யூஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கா எதனா ஒரு ட்ரீட்மெண்ட்? சொல்யூஷன் ஓரியன்ட் மீன்ஸ் மற்ற கிளினிக்ஸை நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, இங்கே வரச்சே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியுமோ. ஒவ்வொரு மந்த்தும் பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் தெரப்பினா நம்ம ஒரு 6 மந்த்ஸ் எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு மந்த்ஸ் வரப்போ அவங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ்ட்ரா எது நம்ம ஆட் ஆன் பண்ணுறோம் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ரிசல்ட் வர வைக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கோலாகவே இருக்கும். ஓகே டாக்டர், ஆனால் இப்போது ஒரு பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு பிஆர்பி பண்ணோம் அப்படின்னா அதுக்காகக்கூடிய உங்கள் கிளினிக்கில் இருக்க சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,500 to 5,000 டிபெண்ட் ஆன் த ஆஃபர்ஸ் அதெல்லாம் போட்டு எல்லாமே வந்துட்டுருக்கோம். இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஸ்மால் கிளினிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைசஸ். பட் இதே நான் அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்க்குறப்போ சில டிவி ஆட்ஸ்லாம் பார்த்தா 10,000 to 15,000 சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு பிஆர்பி பேசிக் பிஆர்பி சொல்கிறேன், அதில் நிறைய விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிஆர்பின்னுட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்கான பிஆர்பியை நீங்கள் இந்த கிளினிக்கில் யூனிக் ஹேர்க்ரோ ஹேர் ட்ரான்ஸ்ப்ளான்ட் கிளினிக்கில் பண்ணுறதுக்கும் மற்ற கிளினிக்கில் 15,000 to 20,000 கொடுத்து பண்ணுறதுக்கும் எதனா வித்தியாசம் வருமா? எல்லா இடத்துலையுமே பிஆர்பி ஒரே ப்ரொசீஜர் தான். வாட் எவர் பிஆர்பியாக இருந்தாலும் சரி, ஜிஎஃப்சியாக இருந்தாலும் சரி, பிஆர்எஃப்எம்மாக இருந்தாலும் சரி, எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். பிஆர்பியோட அட்வான்ஸ் தான் நம்ம ஜிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறோம். பிஆர்பியில் என்ன பண்ணுறோன்னா உங்களோட ஓன் பிளட்டை எடுத்துட்டு அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து ரொட்டேட் பண்ணி பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணி உங்கள் ஹெட்டில் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஜிஎஃப்சிங்கிறது பிஆர்பியோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுவோம்னா அதே உங்கள் பிளட் தான் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம், பட் அந்த டியூப்பில் எக்ஸ்ட்ரா க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ பிஆர்பி கம்பேர் பண்ணுறச்சே ஜிஎஃப்சியில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிலேடாக இல்லாமல் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துல பண்ணாலுமே பிஆர்பி ஜிஎஃப்சி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். பண்ணலாம். ஸோ அந்த பேசிக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும், என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது, இப்போ என்ன ப்ரைஸில் வந்து பிஆர்பி ஜிஎஃப்சி ஹேர் ட்ரான்ஸ்பிளான்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதும், அவங்க க்ளீன் அண்ட் கிளியராக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ்டு ஆஃபரான 59,999
எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கு தரக்கூடிய ஒரு ஆஃபர் தான் வந்து இந்த ஆஃபர். இந்த ஆஃபர் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த டீட்டெயில் இதெல்லாம் என்னப்பா கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல, இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் சுவாரஸ்யமாக அதை சொல்லணும், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் யூனிக் ஹேர்க்ரோவுக்கு மட்டும்தான் கால் பண்ணணும். அதுக்கான நம்பர்ஸ் தான் உங்கள் டிஸ்பிளேயில் தெரிஞ்சிட்ருக்கு. மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் எடுங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கிளினிக்கோட அந்த கம்ஃபர்ட்னஸை பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம் எப்படி இருக்குது இல்லை ஏதுன்றது. பிகாஸ் இந்த வீடியோ கீழே இருக்க எல்லா கமெண்ட்ஸுமே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்கேஸ் அந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்டேருந்து அட்வைஸ் கேட்டு அதுக்கான ரிப்ளையும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூனிக்ரோவுக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு கமெண்ட்ஸு ஃபீட்பேக் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஸோ நீங்களும் கமெண்ட்டை ஃபீல் ஃப்ரீயாக பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் எனக்காகவும் டாக்டருக்காகவும். சரி, டாட்டா பாய் பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெரிய ஆஃபரோடு நான் பார்க்குறேன். பாய்.